ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டி20 போட்டியில ஒரு சர்ச்சையான அவுட் ஆனது வழங்கப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த போட்டியில முதல்ல டாஸ் வென்ற நியூசிலாந்து அணியானது பேட்டிங்கை தேர்வு செஞ்சுச்சு. இதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து அணியும் களமிறங்குச்சு. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா குர்னல் பாண்டியா வந்து அஞ்சாவது ஓவரை வீசுவாரு. அதுல ரெண்டாவது பால்ல காலின் மன்றோ வந்து அவுட் ஆகி வெளில போயிடுவாரு. அதே போல இந்த ஓவர்ல ஆறாவது பால்ல குர்னல் பாண்டியா வீசும் போது அந்த அடியோட வீரர் LBW ஆயிடுவாரு. அதற்கு குர்னல் பாண்டியா அப்பீல் செய்யும் போது அம்பையர் அவுட் கொடுத்துருவாரு. ஆனா டார்லி மிட்சல் என்ன சொல்லுவாருன்னா, இது பேட்ல தான் பட்டுச்சு, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுப்பாரு. அந்த ரிவ்யூல பாக்கும்போது அல்ட்ரா எட்ஜ்ல பார்த்தோம் அப்படின்னா அது பேட்ல படுறதுக்கான நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியுது. அதே போல ஹாட் ஸ்பாட்ல, அதாவது அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டு பார்ப்பாங்க, அப்ப பாக்கும்போது அந்த பால் வந்து பேட்ல பட்டதுக்கான ஆதாரமும் தெரியுது. ஆனா வந்து ரிவ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அம்பையர் வந்து டார்லி மிட்சல் அவுட் தான், நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைக்ல வந்து அந்த அணியோட கேப்டனான கேன் வில்லியம்ஸ் வந்து இருந்தாரு. அவரும் இது வந்து என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் வந்து போய் கிளைம் பண்ணாங்க. ஆனா அப்பையும் பார்த்தவன் அப்படின்னா அம்பையர் ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இல்ல இது வந்து அவுட் தான், அவர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து டார்லி மிட்சல் வந்து ஏமாற்றத்தோட பெவிலியனுக்கு திரும்பி போயிட்டாரு. இந்த சர்ச்சைக்குரிய அவுட் ஆனது இந்த போட்டியின் மூலமா ரொம்பவே பிரபலமா பேசப்படும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. இந்த ஆறாவது ஒரு முடிவெட்ட நிலையில நியூசிலாந்து அணியானது 43 ரன்களுக்கு 3 விக்கெட்டை இழந்து திணறிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.